தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மூன்று அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் மின் தட்டுப்பாடு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் 4 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி கையிருப்பு உள்ளதால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நிலக்கரி விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கூடுதல் விலை கொடுத்து அதனை இறக்குமதி செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அப்படி இறக்குமதி செய்தாலும் முழுமையான தேவை பூர்த்தியாகும் வரை மின்சாரத்திற்கு மக்கள் கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 2 லட்சம் டன் நிலக்கரி மட்டுமே கையிருப்பு உள்ளதாகவும், ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட நிலக்கரி தற்போது வரை கிடைக்காததால் தொடர்ந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி பாதிக்கப்படும் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இதனை சரிசெய்ய தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கிக் கொள்ள முடியும் என்பதால் மின் துண்டிப்பு ஏற்படாது எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தினமும் சராசரியாக 5000 மெகாவாட் மின்சாரம் தனியாரிடமிருந்து 4.50 ரூபாய் தொடங்கி 7 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. 4360 மெகாவாட் மின்சாரமே அனல் மின் நிலையத்தில் இருந்து பெறப்படுகிறது. அனல் மின் நிலைய மின்சாரத்திற்கு பற்றாக்குறை ஏற்படுவதை அறிந்து தனியார் நிறுவனங்கள் விலையை உயர்த்தினால் அதிகபட்சம் 11 ரூபாய் வரை விலை உயரும் நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனினும் மின் தட்டுப்பாடு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனா்.